வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள், தொடக்க நூல், விடுதலை பயணம், எண்ணிக்கை நூல், லேவியராகமம் மற்றும் இணைச்சட்டம், இந்த 5 நூல்களும் தோரா என்று அழைக்கப்படுகின்றது. யூதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தோரா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. யூதர்களுக்கு தோரா உயிர் மூச்சு என்று சொல்லி சொன்னால் அது மிகை ஆகாது. கிறிஸ்தவர்களாகி நமக்கும் இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. கிறிஸ்தவர்களுக்கு மனித வாழ்க்கையின் வளர்ச்சி, பரிமாணம், சட்டத்திட்டங்கள், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நூல்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. எனவேதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இறைவன் மோயிசன் வழியாக தந்த திருச்சட்டங்களும் நியமங்களும் இறை வாக்குகளும் நமக்கு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றது. வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த திருச்சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் கீழ்ப்படிந்து அந்த இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுகின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய சமூகத்தை சற்று உற்று நோக்கினால் இறை பக்தி குறைந்துவிட்டது, இறை பயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய குடும்பங்களிலே பக்தி சிறிதேனும் காணப்படவில்லை. பெரியவர், பெற்றோர்கள் இவர்களை மதித்து அன்பு செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டப்படவில்லை. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் எங்கு தவறு செய்திருக்கின்றோம் என கேள்வி கேட்க தோன்றுகின்றது. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களிலே நாமும் தவறு செய்திருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நேர்மறையாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விஷயங்கள் எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டியிருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதன் எதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றோமோ அதை செய்ய ஆர்வம் காட்டுகின்றான். இரகசியம் என்று சொன்னால் அது இரகசியமாக இருக்க வேண்டும். ஆனால் இரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் மனிதன் ஆர்வம் காட்டுகின்றான். ஆதியாகமத்திலே 2:16-17 வசனங்களை உற்று நோக்குகின்ற பொழுது அங்கேதான் முதன்முறையாக கடவுள் மனிதனுக்கு முதல் கட்டளையை கொடுக்கின்றார். நன்மை தீமை அறிகின்ற மரத்தின் கனியிலிருந்து உண்ணக்கூடாது, அந்த கனியை உண்ணுகின்ற நாளிலே நீ சாகவே செய்வாய் என்று கட்டளையிடுகின்றார். உண்ணக்கூடாது என்று சொன்னதாலோ என்னவோ மனிதனுடைய மனதிலே உண்டால் என்ன என்ன நடக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்க அவன் துணிகின்றான். விதிமீறல் அங்கே நடக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அசுத்தம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்ற இடத்திலேதான் நாம் அசுத்தம் செய்கின்றோம். சுவற்றில் எழுதாதே என்று சொல்லி நாம் சுவற்றிலே கிறுக்கி வைக்கின்றோம். எதை செய்யக்கூடாது என்று மனம் சொல்லுகின்றதோ அதை செய்து பார்க்க வேண்டும்
என்று மனம் தூண்டுகின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய மோயிசன் வழியாக இறைவன் தந்த அந்த 10 கட்டளைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது என நான் கருதுகின்றேன். முதல் கட்டளையாக, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக நாம் இவ்வாறு மாற்றி யோசித்து பார்ப்போம். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் ஒருவரே, அவரை நம்பி அன்பு செய் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மற்ற விஷயங்களை பற்றி நாம் ஆராய்ந்திருக்க மாட்டோம். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் ஒருவரே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே எல்லாமே அடங்கி விடுகின்றது. இன்றைக்கு மனிதன் வேறே கடவுள் இல்லை என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அவன் காசேதான் கடவுளடா, செய்யும் தொழிலே தெய்வம், பட்டம் பதவி இவைகள் தெய்வம், செல்போன் இணையதளம் இன்று தெய்வம் என்று பல வழிகளிலே பல தெய்வங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றான். இவ்வாறே நேரடியாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நாம் மறைமுகமாக சுற்றி வளைத்து மனிதனை தவறான பாதையில் வழிநடத்தி விட்டோமா என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. 10 கட்டளைகளையும் சற்று மாற்றி யோசித்து அவற்றை மனிதனுடைய மனதிலே பதிய வைத்தால் நல்லது என்று எனக்கு தோன்றுகின்றது. இப்படி சொல்லி பார்க்கலாம், உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் ஒருவரே, அவரை நம்பி அன்பு செய்வாயாக, இறைவனின் திருப்பெயரை போற்றி புகழ்வாயாக, இறைவனுக்குரிய நேரத்தையும் நாட்களையும் தூயதாக அனுசரிப்பாயாக, பெற்றோரையும் பெரியவர்களையும் மதித்து நடப்பாயாக, உன் எதிரியை மன்னிப்பாயாக, நல்ல சிந்தனையை உருவாக்கி கொள்வாயாக, உழைத்து உண்பாயாக, உண்மையை பேசுவாயாக, உன் அயலானை உன்னை போல நேசிப்பாயாக, பிறர் உடைமைகளை உன் உடைமைகளாக கருதி பேணி பாதுகாப்பாயாக என்று சொல்லியிருந்தால் இது மனிதனுக்குள்ளே நேர்மறையான எண்ணங்களை புகுத்தி இருக்கும், அவன் நல்வழியில் நடந்திட உதவி செய்திருக்கும் என்று கருதுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசி, உன்னை நேசிப்பது போல உயிர்களையும் நேசி என்று 2 கட்டளைகளுக்குள் 10 கட்டளைகளை அடக்கி இருக்கலாம். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அன்பு செய்யுங்கள் என்று நிறுத்தி இருக்கலாம். அன்பே கடவுள் என்று சொல்லுகின்ற நாம் அந்த அன்பை கடைபிடிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். புனித பிரான்சிஸ் சலேசியார் கூறுவார், உலகின் முழுமை எப்பொழுது அடைகிறது என்று சொல்லி கேட்டால் அது மனிதனை படைத்த போது என்கின்றார். மனிதன் எப்பொழுது முழுமை அடைகின்றான் என்று கேட்டால் இறை அன்பை அவன் பெறுகின்ற பொழுது மனிதன் முழுமை அடைகின்றான் என்று கூறுகின்றார். இதை சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறை சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் புனித தன்மையை அடைந்து இறைவனாக மாற வேண்டும் என்று இறைவன் ஆசிக்கின்றான். இதற்கு உதவி செய்யத்தான் இந்த அன்பு கட்டளைகளும் நியமங்களும் என்பதை ஆண்டவர் இயேசு உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டுகின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இதை சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவும், ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை பாதையாக மாற்றிக்கொள்ளவும் தீர்மானம் எடுப்போம். கண்டிப்பாக அந்த அன்பு இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அன்பு இயேசுவே,
எங்களுடைய வாழ்க்கை பாதையை நல்வழிப்படுத்துவதற்காக நீர் அன்பு கட்டளைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த அன்பு கட்டளைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து உம்முடைய அன்பை பெற்றவர்களாக, உமது அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுபவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு துணை செய்யும். நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்கு உம்முடைய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு தருவீராக. ஆமென்.